உண்மையிலேயே வியக்க வைக்கும் படைப்பு, வெற்றிக்கான உழைப்பு, பவர்ஃபுல் ஸ்கிரீன் பிளே, பஞ்ச் டயலாக்குக்கும் பஞ்சமில்லை. தமிழ் சினிமாவில் திரும்பி பார்க்க வைக்கும் புதியவர்களின் முயற்சி பாராட்டுதலுக்குரியது. 125 நிமிடத்தில் சமுதாயத்தின் மிக பெரும் சவால்களை எடுத்துச் சொல்ல போகும் அறிமுக இயக்குனர் தீரன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஏன்னா நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் இதே பிரசாத்தில் நம்ம வந்து நம்ம உதவி இயக்குநர்களாக இருக்கும்போது நிறையா சந்திச்சிருப்போம், பார்த்துருப்போம். எல்லாருடைய கனவுகளும் என்னென்னா, ஒரு நாள் இந்த மேடையில் ஏறி எல்லோரும் முன்னாடி நம்ம பேசணும், நம்ம படைப்பை பற்றியும் நாலு பேர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கடமையே எனக்கும் ஆசையும் இருந்தது. ஆனால் அது இந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான ஒரு மேடை கிடைக்கும்னு நான் நிஜமாக நினைக்கல. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இப்போ படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து போய் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ வந்து சார் சொன்ன மாதிரி லவ் சப்ஜெக்ட் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நல்ல ஒரு கமர்ஷியலாக, அதாவது வியாபாரமான படம் அந்த ரேஞ்சில் சொல்லும்போது அடல்ட் காமெடி படம் இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தது. ஸோ அது என்னென்னா, என்னால் முடியாது சார்னு சொல்லி நான் இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப டார்க்காக இருக்குது. அட் த சேம் டைம் சோசியல் கான்சியஸ்னஸாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தலைப்பு ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக இருக்குது. நீ தூக்கிட்டு வெளியில் போகப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி, அப்புறம் நம்ம இன்னும் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக தாங்க இதை நான் ட்ரை பண்ணி பண்ணணும் எங்கள் டீம். அதுக்கப்புறம் தான் ஒரு அற்புதம் அந்த காத்திருப்புக்கு நடந்தது. சத்யராஜ் சார்கிட்ட போய் நான் கதை சொன்னேன். சார் வந்து அப்போ இருந்தது வந்து பாகுபலி ஆஃப்டர் அந்த சக்ஸஸ் டேஸ்ட்டை சிப் பண்ணியிருந்தார். ரொம்ப மிகப்பெரிய பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தார். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாகுபலி மட்டுமே ஒரு பிராண்ட் இல்லை. அதுக்கு முன்னாடியே அவருடைய சிக்னேச்சர் ரொம்ப ஆழமாக இந்த தமிழ் சினிமாவில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஃபாசில் சார் படங்கள் மாதிரியும் சில ஃபுல் லென்த் காமெடியிலையும், வேதம் புதிதாகட்டும், பால தெய்வத் கேரக்டர் ஆகட்டும், கடலோர கவிதைகள் முட்டம் சிங்கப்பதாஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு நடிப்பு ஆளுமையை ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் பாகுபலி கட்டப்பாங்கிறது பிராண்டில் அவர் வந்து 2K கிட்ஸ்க்கு அவர் போயிருக்கார். அவ்வளோதான் விஷயம், அவர் தொடாத உயரங்கள் எதுவுமே இல்லை. சரி, இப்பேற்பட்ட ஒரு ஸ்கேலில் இருக்கிறவர் நம்ம கதையை கேட்பாரா அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எல்லாருக்கும் இந்த டவுட்ஸ் வந்து எனக்கு இருந்தது. ஸோ நம்ம நண்பர்கிட்ட சொல்லும்போது எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க, அவர் வந்து ஒன்றால் டச் கூட பண்ண முடியாது, உள்ளேயே போக முடியாது அப்படி அப்படின்னாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஏற்பாடு பண்ணி இந்த விஷயம் வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு வந்து ஆஞ்சி சார் நன்றி சொல்கிறேன். நன்றி சார். அப்புறம் போய் சத்யராஜ் சாரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு ஒரு 1 hour வந்து கேட்டார். எல்லாத்துக்கும் மேலே தூங்காமல் கேட்டார். ஸோ சார் வந்து நாளைக்கு கதை கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 நாளாக தூங்கலை. ஸோ அதெல்லாம் என்னென்னா, எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வந்து கதை கேட்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உங்ககிட்ட பவுண்டட் இருக்கா கொடுத்துருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அது படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, வேறு விஷயம். ஆனால் அது வந்து நம்மளுடைய கடமை, நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவன் கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஸோ எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு யோசிச்சுட்டு பவுண்டட் கொடுத்துருப்போங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னார். அவ்வளோதான், காஃபி ஷாப்பை நான் கிளம்பி வந்துட்டேன். டைம் போச்சு. அவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னன்னா, சர்வைவல்ங்கிறது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அதாவது டிபேட் பண்ணும்படி அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் நம்ம சர்வைவல்ங்கிறது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இருக்காது, இதுக்கு வருத்தமோ வெக்கமோ இல்லை.
அப்போ பண்ணும்போது நான் ஓலா டாக்ஸி வந்து நான் எடுத்து அந்த இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் நைட் போயிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் டே டைமில். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஏர்போர்ட் போகணும்னு ஒரு டியூட்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் கோரமண்டல் பின்னாடி நீங்கள் வந்துடுங்க, சத்யராஜ் சார் வீட்டுன்னு கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு போயிட்டு நான் வந்து சொல்றதை பார்க்கும்போது ஆப்போசிட் வீட்டில் பார்த்தா இதுதான் சத்யராஜ் சார் வீடு போல அப்படிங்கிறது நான் கதை சொல்கிறது மாதிரி நடந்த சம்பவம் இது, அதை பதிவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேல் வந்து திருப்பியும் பார்த்தா சார் வந்து வரையிட்டுறேன், ஒரு காலையில் ஒரு 7:45 அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால் நான் தூங்கினதே 4 மணிக்கு, டைலாக்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்போ என் தம்பி ராஜா ரூம்மேட் என்ன பண்ணா, ஐயோ ஃபோன் அடிக்குது, சத்யராஜ் சார் காலிங்னு வருது, நீ தூங்கிட்டிருக்கிய அப்படின்னா. எனக்கு வந்து உண்மையுமே கனவு மாதிரி இருந்தது, அட்டன் பண்ணி கேட்டேன். அன்னைக்கு நான் கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் முழுசாக படிச்சிட்டாரு. நீங்கள் கொடுத்தது படித்தங்க அப்படின்னாரு. சைலன்ஸ், என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொன்னார். அந்த நொடியில் இந்த படம் வந்து தம்பிட்டாச்சு. ஸோ இப்படி ட்ராவல் ஆகி நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு அப்படின்னு போகும்போது ரொம்ப கரெக்டாக பண்ணணும், டெபியூ இந்த மாதிரி இருக்கணும் தாண்டி, இந்த இடத்துல எனக்கு சொன்னது வந்து உதய சாரோடைய பேசிக்கான அந்த ஹோம்ல இருந்து நான் சொல்கிறேன். பேசிக்காக நான் வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் தான் ஸ்டார்ட் பண்ண லைஃபை சினிமாவோட ஆசையில். ஸோ அவர் சார் என்று சொல்கிறது அவங்களுடைய ஃபேமிலிஸ் ஆகுறதும் உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ரொடக்ஷனில் பெரியவரணும்னு. அப்போ என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணுறது என்னென்னா, ஒவ்வொரு ஒரு தினமும் ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு படம் பண்ணணும்னு அந்த ஹோம்ல நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட ஒவ்வொரு ரூபாயும் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுடைய மாதிரி இயக்குநர்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 24 கிராஃப்டும் ஒரு கிராஃப்ட் இல்லைன்னா இல்லை, அதுதான் விஷயம். மீதி 23 இல்லை, ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசருக்கு சொல்லி இருந்தால் மட்டும்தான் மற்ற கிராஃப்ட், சிம்பிள் ரூல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருவருமே நான் சொல்லும்போது, நான் திடீர்னு ட்ராவல் ஆகிட்டு சேட்டை வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் ரிவியூ இல்லாமல் வெளியில் வந்து அங்கங்கே விஜய் டிவி சீரியல்ஸ்னு எந்த வேலை கிடைச்சாலும் செஞ்சுட்டே இருந்தேன் சினிமா ஓட்டில். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் நடுவில் ஒரு தடவை சொன்னார் சார், சத்யராஜ் சார் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் அந்த கிளாப் பண்ணுன்னு சொன்னேன், கமிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், யோ ப்ரொடியூசரை நீ எப்பயா இருந்தாலும் ப்ரொடியூசர் டைரக்டராகிரு, ப்ரொடியூசரை விட்டு கொடுத்துறாத அப்படின்னாரு. அதில் வந்து நான் ரொம்ப இது, நான் முதல்ல இந்த படத்தை வந்து சின்னதாக ஆரம்பித்தோம், சத்யராஜ் சாரை வச்சு பண்ணனால அது பெருசாச்சு. இப்போ இந்த படம் பிரபு திலக் சார் எடுத்த உடனே 11 ப்ரொடக்ஷன் உள்ளே வந்தவுடனே மிக பெருசாச்சு. ஏன் அப்படின்னா, இப்போது சார் சொன்ன மாதிரி, எஸ்எஸ் சார் சொன்ன மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்களாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கிற சூழலில் படம் பண்ணுறது ஈஸி, ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டான ஃபிலிம் மேக்கிங் பண்ணலாம், கேமராஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வேணால் செய்யலாம், ஈவன் நீங்கள் செல்ஃபோனில் கூட நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணலாம். ஆனால் அதை எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல. நல்ல பொருள் பண்ணிட்டோம், காத்திருந்தோம், காத்திருந்து அது ஒரு பிரசவ வேதனை அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம் தான் சொல்லுவாங்க ஒரு முதல் பட வெளியிட. ஸோ அப்படி பண்ணும்போது நடுவில் கொரோனா வரனால தியேட்டர்ஸும் வந்து ஒரு 50% நம்ம ஆகிடுச்சு. அப்போ ப்ரொடியூசர் கரெக்டாக சொன்னார் சலீம் சார், 100% இது என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு நம்ம தியேட்டருக்கு வருவோம்னு கான்ஃபிடண்டாக சொன்னார். அந்த கான்ஃபிடென்ட் மட்டும்தான் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணதுக்கு காரணம். ஸோ அதுக்கப்புறம் சார் வந்தார், 11 சொன்னோம். சார் வந்து உண்மையாலுமே வந்து இவ்வளோ பேஷனேட்டாக இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் இப்போ உணர்றேன். பிரபு திலக் சார் வந்து அவருடைய ப்ரொஃபஷனை தாண்டி சினிமாவை லவ் பண்ணுறாரு, லிவ் பண்ணுறாரு. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, அவர் மாதிரி ஆட்கள் நம்மளுடைய இப்போ இருக்கிற சினிமாவுக்கு மிக மிக அவசியமானவர்கள். ஸோ இவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளை மாதிரி டெபியூ டைரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சார். அப்புறம் என்னோடய டீம் இல்லைன்னா யாருமே இந்த படம் அந்தளவுக்கு வந்துருக்க வாய்ப்பு இல்லை. என்னுடைய ஏடிஸ்,
என்னோடய கோ டைரக்டர்ஸ் எல்லாமே பிரதர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணோம். அவங்க முதல் படம் மாதிரி வேலை பார்த்தாங்க. கேமராமேன்லேருந்து எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அவங்களோட முதல் படம் மாதிரி வேலை பார்த்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் ரொம்ப நம்ம பிரசாத் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து December 24th வருது. ஸோ நான் கண்டிப்பாக தமிழ் மக்கள் நல்ல கண்டென்ட் படத்தை நின்று பண்ணனதுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம், ரொம்ப பெருசாக நம்புகிறோம். ஓகே, கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், திருப்பியும் சக்ஸஸ் பார்ட்டியில் சந்திப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு மாலை பொழுது திரும்ப எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கி போயிருந்தேன் நான். ஏன்னா என்னுடைய முதல் படத்தினுடைய ஆடியோ இங்கே நடந்தது அடுத்த சாட்டை, அப்புறம் தொடர்ச்சியாக வால்டர் இங்கே நடந்துச்சு, பாரிஸ் ஜெயராஜ் இங்கே நடந்துச்சு. ஸோ நடுவில் இந்த கொரோனா காலங்களில் வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு கேதரிங் நடக்கும், எப்போ இந்த மாதிரி ஒரு திரைப்பட விழா ஒரு 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 கூட்டம் எப்போ நடக்கும், எப்போ நம்மெல்லாம் சேர்ந்து பேச முடியும்னுட்டு ரொம்ப ஏங்கி போயிருந்தேன். ஸோ இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா பயம் போய் இப்போ நம்ம எல்லாம் இங்கே மீட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு மருத்துவர்ன்ற முறையிலையும் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற முறையிலையும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விதமான சந்தோஷம், ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் இயல்பு நிலைமைக்கு இந்த கொரோனா பயத்துலேருந்து வெளியில் வராங்கன்றது ஒரு சந்தோஷம், அந்த பயம் போகிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் அமையுது அப்படின்றது ஒரு சந்தோஷம். ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு, மருத்துவராக இருக்கிறதுனாலையும் ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவனாக இருக்கிறதுனாலையும் ரெண்டு விதமான மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் டுடே ஈவினிங். தீர்ப்புகள் விற்கப்படும் சார் ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொன்னார் அந்த ட்ரெய்லரில், பணத்தாலையும் பாசத்தாலையும் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒன்று சொன்னார். ஸோ தட் சம்ஸ் அப் த என்டையர் ஸ்டோரி. அப்போ எப்படி விற்க முடியும், ஒன்று வித்தா வாங்கணும் இல்லையா, அதுக்கு எண்ணத்தை கொடுத்து வாங்க முடியும். அப்போ உங்களால் பணத்தாலையும் வாங்க முடியாது, பாசத்தாலையும் வாங்க முடியாது, ஆனால் தீர்ப்புகள் விற்கப்படும்னா என்ன அப்படின்றது தான் இந்த இந்த மொத்த படத்தினுடைய சாராம்சமாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருக்கார் டைரக்டர் இந்த படத்தை. என்னுடைய எனக்கு இன்னும் ஸ்பெஷல் இந்த படம் என்னன்னாக்க, சிபி வந்து எனக்கு இஸ் லைக் எ பிரதர் டு மீ. என்னுடைய ப்ரொடக்ஷன் வந்து வால்டர்ன்னு சொல்லிட்டு அது ஒரு காப் ஸ்டோரி, அதை அவரை வச்சு பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ இப்போ அப்பாவை வச்சு பண்ண படத்தை என்னால் வெளியிட முடியுது, அது ஒரு பெரிய ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை 11/11 ஆதரிக்கும், நல்ல திரைப்படங்களை தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோடு வந்திருக்கோம். மேடையில் பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்துருக்காங்க. எஸ்எஸ்சி சார் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு, அவங்க இன்றைக்கி வந்தது வந்து பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு. சார் எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியாது சார், சச் அ கிரேட் பர்சன் யூ ஆர். உங்களை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம், உங்கள் திரைப்படங்களை பார்த்ததுனால எனக்கு திரைப்படத்து மேலே ஏற்பட்ட ஆர்வம் அப்படி தான் சொல்லணும். அப்படி ஒரு ஆத்மா, அப்படி ஒரு கலைஞன். ஸோ பெரிய பெரிய ஆட்களுக்கு மத்தியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மேடையும் இந்த மாதிரி ஒரு மாலை பொழுதையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. எப்பவுமே எங்கள் அம்மா வந்து என்னுடைய எல்லா திரைப்படங்களுக்கும் கீழே உட்காந்து ஜஸ்ட் ஒரு விசிட்டராக பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு அவங்க வந்து மேடை ஏறி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்திற்கு அவங்க மேடை ஏறலைன்னா வேற எந்த திரைப்படத்துக்கு ஏற முடியும் அப்படின்ற மாதிரியான கதை இது. அந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு ஒரு கொடுமையை இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம நாட்டுடைய குற்றவியல் தண்டனை சட்டங்கள் எந்த அளவுக்கு குற்றம் செய்தவர்களை தண்டிக்குது அப்படின்றது தான் டிஸ்கஷன். இங்கே ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தேன், அதில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆசிட் வீச்சில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதில் குற்றம் சாத்தப்பட்ட ஒரு குற்றவாளி, தண்டனைக்குரியவர். ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறமேல அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றினா ஒரு ஆய்வு. அதில் என்ன நடக்குதுன்னா, 6 மாதங்களாகட்டும், 6 வருஷமாகட்டும், 6 மாதமாகட்டும், எத்தனை நாள் ஆனாலையும் பாதிக்கப்பட்ட பெண்மணி பாதிக்கப்பட்டவளாகவே தான் இருக்கா.
அவளுக்கு அவளுடைய வலியும் அவளுடைய வேதனையும் அதனால் அவ இழப்பு அவளுடைய அவர் அவளுக்கு ஏற்பட்டக்கூடிய ஏற்பட்ட இழப்பும் ஈடு செய்ய முடியாததாக இருக்குது. ஆனால் ஒரு அந்த குற்றவாளி என்ன ஆகிறாரு, தண்டனைக்கு போறாரு. தண்டனைக்கு அப்புறமே 6 மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வராரு. அதுக்கப்புறமேல அவர் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துடுறாரு. இப்போ நம்ம ஹம்ராபி காலத்தில் படிக்கிறோம், நம்ம வந்து டூத் ஃபார் டூத் ஐ ஃபார் ஐன்னு சொல்லிட்டு, அது என்னுடைய வாதம் இல்லை. மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்ட தண்டனை, கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை வந்து அந்த பெண்ணுக்கு ரிலீஃப் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. ஸோ அதை எப்படி சரி செய்ய முடியும், அந்த குற்றவியல் தண்டனை சட்டங்களை எந்த மாதிரியாக நம்மளால் மாற்றி அமைக்க முடியும், அது மாற்றி அமைச்சாக்க என்ன விதமான ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்குது. அதாவது சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துடலாம் அப்படின்றது விஷயம் கிடையாது. இப்போ நம்ம காவல்துறையை பற்றி, நான் ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தோன்னு அது ஒரு விஷயம் இருக்குது. பட்டு அதையும் மீறி காவல்துறை வந்து, உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு சம்பவம், அதில் வந்து ஒரு தன் மகள்கிட்ட தவறாக நடந்துக்க முயன்ற ஒரு தந்தை, அந்த தந்தையை வந்து மனைவி என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஒரு அறிவாளால் வெட்டி கொன்னுடுறாங்க. அப்போ அந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அங்கே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய திரு அஸ்ரா கார்க் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியாக ஒரு இது கொலையாக பார்க்கப்படலாமா, அல்லது வந்து இது வந்து தற்பாதுகாப்புக்காக பண்ணப்பட்டதா, தன் மகளை காப்பாற்றுறதுக்காக செய்யப்பட்ட கொலையா அப்படின்ற பொழுது, அந்த பெண்மணி மேலே ஒரு விதமான கேஸுமே போடாமல் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு செக்ஷனில் கூட அவங்கள புக் பண்ணாமல் அந்த காவல்துறை அதிகாரி அவங்கள வந்து நிரபராதியாக அங்கேயே முடிவு பண்ணுறார். இது கோர்ட்டுக்கு போகலை, எந்த விதமான எஃப்ஐஆர் கூட போடல. இப்போ அந்த மாதிரியாக குற்றம் குற்றம் ஆகாத சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக இந்த திரைப்படத்தில் என்ன நடக்குது அப்படின்றது, ஒரு மகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை ஒரு தந்தையாக, இப்போ நான் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா நான் ஒரு மருத்துவராகவோ ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக பேசுறதுன்றது ஒன்று, அதையும் மீறி நான் ஒரு பெண் குழந்தையுடைய தந்தை, அந்த ஒரு தாக்கம் எனக்கு இருந்தது. எல்லாரும் இங்கே எத்தனை பேர் பெண் குழந்தையுடைய தந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும், ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்ததுன்னா எனக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஸோ அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் இது. ஸோ அண்ணா வந்திருக்காங்க, ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடையில் நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற இறைவனுக்கு நன்றி, என் தாய்க்கு நன்றி, என் உடன்பிறவா சகோதரன் சரவணன் எங்கேயாவது இருப்பார், கூட்டத்துக்குள்ளே மேடைக்கு வரமாட்டார் அவர், செந்தில் என்னோடய டீம் இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை, என்னோடய ஃபேமிலி அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு இல்லை, என்னுடைய குழந்தைகளின் மனைவி இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நான் இல்லை. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, மறுபடியும் இன்னொரு சந்திப்பில் மீட் பண்ணோம். தேங்க்யூ.